அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, அன்பானவர்களே, ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த ஆடி தொகுப்பில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பல பேருடைய சந்தேகத்திற்கு பதில் தர போறேன். என்னன்னா, அசைவம் சமைக்கிற வீடுகளில் சாலகிராம பூஜை செய்யலாமா, சாலகிராம கல் வைத்து வழிபடலாமா அப்படிங்கிற சந்தேகம் பல பேருக்கு இருக்கு. அந்த சந்தேகத்தை போக்கும் விதமான அதனுடைய உண்மை என்ன அப்படிங்கிற எனது கருத்தை உங்களுக்கு பதிய வைக்க இந்த ஆடியோ பதிவு. டாபிக் போர்த்தும் போனால் ஒரு சில விஷயங்கள். உங்களுக்கு எந்த விதமான ஆன்மீக பூஜை பொருட்கள் முறைப்படி சாபங்கள் நீக்கி பெற வேண்டும் என்று சொன்னாலும், வாங்க வேண்டும் என்று சொன்னாலும், ஆனந்த ஒளி .com அப்படிங்கிற ஆன்லைன் வெப்சைட்ல போய் நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அல்லது ஆன்லைன்ல பண்ண தெரியாதவங்க வாட்ஸ்அப் மூலமாக 9942922240 வாட்ஸ்அப்பின் மூலமாக நீங்கள் பதிவு செய்து உங்களுக்கு தேவையான பொருட்களை கிரெடிட் கார்டு மூலமாகவோ, டெபிட் கார்டு மூலமாகவோ, அல்லது பேடிஎம் அல்லது வேற எந்த வழியிலும் நீங்கள் பணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம். கூகுள் பே, ஃபோன்பே எதனால் பெற்றுக்கொள்ளலாம், அல்லது கேஷ் ஆன் டெலிவரி மூலமாகவும் வாங்கிக் கொள்ளலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க டாபிக் போயிடலாம். அசைவம் செய்கிற வீட்டில் சாலகிராம மக்கள் வைக்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இதாக தரப்போகிறேன். சாலகிராம மக்கள் அப்படின்னா முதல்ல என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சிருப்பீங்க, இருந்தாலும் சொல்லிடுறேன். சாலகிராம மக்கள் என்பது ஒரு அற்புதமான மகாவிஷ்ணுவின் அம்சமாக கருதப்படக்கூடிய ஒரு கல். இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா, இதை கல்லுன்னு சொல்றதை விட மகாவிஷ்ணு உறையும் இடம் அப்படின்னே சொல்லலாம். எவர் ஒரு வீட்டில் சாலகிராமம் இருந்து அந்த சாலகிராமத்தை வைத்து பூஜை செய்கின்றார்களோ அந்த வீடு இன்னொரு வைகுண்டத்துக்கு சமம் அப்படின்னு புராணங்கள் சொல்லுதுங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கல் தான் இந்த சாலகிராம கல். இயற்கையிலேயே நதிகளில் கிடைக்கக்கூடிய இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையிலேயே அந்த கல்லில் வந்து நிறைய உருவங்கள், சுதர்சன சக்கரங்கள், இந்த மாதிரி சங்கு வடிவங்கள், இந்த மாதிரி நிறைய உருவங்களோட அந்த சாலகிராம கல் நமக்கு கிடைக்கிது. அந்த சாலகிராம கல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கல்லினுள்ளும் மகாவிஷ்ணு குடியிருக்கின்றார் அப்படின்னு புராணம் சொல்லுது. அப்பேற்பட்ட கல்லை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வச்சு பூஜை செய்து மகாவிஷ்ணுவின் அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த கல் உங்கள் வீட்டில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் சுத்த சைவம் இருக்கணும், அசைவமே சேர்த்தக்கூடாது அப்படின்னு ஒரு சிலர் கருத்து சொல்றதா கேள்விப்பட்டேன். அது முற்றிலும் தவறான ஒரு கருத்துங்க. நீங்க உங்க வீட்டில் அசைவ பிரியராக இருந்தாலும் நீங்க உங்க வீட்டில் சாலகிராம கல் வைக்கலாம், கல் வச்சு பூஜை பண்ணலாம், அதில் எந்த தவறும் பாதகமும் வந்துட போறது இல்லை. ஆனால் அசைவம் செய்யற அன்னைக்கு இந்த சாலகிராம பூஜை உங்க வீட்டில் செய்யக்கூடாது. அசைவம் சாப்பிட்டுருக்கவங்க 24 மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு தான் நீங்கள் சாலகிராம கல்ல தொட்டு பூஜை பண்ணணும். அன்னை அசைவம் சாப்பிட்ற அன்னைக்கு எந்த பூஜையும் செய்ய வேண்டாம். அதே சாமி, சாமி அசைவம் நான் சாப்பிடலை, ஆனால் எங்கள் வீட்டில் அசைவம் செஞ்சுருக்காங்க, அந்த அன்னைக்கு நான் பண்ணலாமா இந்த சாலகிராமத்துக்கு அப்படின்னா, அந்த அன்னைக்கும் உங்கள் வீட்டில் இந்த சாலகிராமத்துக்கு பூஜை செய்வது சிறப்பான விஷயம் அல்ல. அப்படின்னா என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அசைவம் செய்கிற அன்னைக்கு உங்கள் வீட்டில் சாலகிராம பூஜை பண்ண வேண்டாம், அடுத்த நாள் பண்ணால் போதுமானது. அதே சமயம் அசைவம் வீட்டில் சாலகிராமக்கள் வீட்டில் இருந்தால் அசைவமே சமைக்கக்கூடாது, அசைவமே சாப்பிடக்கூடாது, வீட்டில் இருக்க யாருமே அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லைங்க. அது வந்து அதீதமாக உங்களை பயன்படுத்துறது. அந்த மாதிரிலாம் எந்த கோட்பாடும் கிடையாதுங்க. சுத்தமாக இருக்கிற அன்னைக்கு பூஜை பண்ணுங்க, சுத்தம் இல்லாத அன்னைக்கு பூஜை பண்ணாதீங்க. இவ்வளோ தான் கான்செப்ட். எப்படி நம்ம பெண்கள் மாதத்தில் ஒரு 5 நாட்கள் பூஜை பண்ணாமல் ஒதுங்கி இருக்காங்களோ அந்த மாதிரி தான். அசைவம் சாப்பிட்ற அன்னைக்கு எந்த பூஜையும் பண்ண வேண்டாம். 24 மணி நேரம் கழிச்சு பூஜை பண்ணிட்டு போங்க. எந்த கடவுளும் உங்களை தண்டிச்சிட மாட்டாங்க. தேவையில்லாத விரதங்களை நம்பி தேவையில்லாமல் பயப்படாதீங்க. உங்களுக்கு இது போன்ற என்ன ஆன்மீக சந்தேகம் இருந்தாலும் நிச்சயமாக கேளுங்க. ஓய்வாக இருக்கும்போது நான் பதில் தரேன். தேவையான சந்தேகத்துக்கு நிச்சயமாக நான் ஓய்வார்க்க பதில் கொடுத்துருவேன். தேவையில்லாத கேள்விகளுக்கு கண்டிப்பாக பதில் என்னிடம் வராது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உங்களது கருத்துக்களை வாட்ஸ்அப் மூலமாகவோ கமெண்ட்ஸ் மூலமோ தெரிவிங்க. அடுத்தடுத்து நிறைய ஆன்மீக விஷயம் வருது, நிறைய ஆன்மீக விஷயம் பற்றி கலந்து பேசுவோம். சரிங்களா, மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும்.